அந்த குள்ளத்திலே மெல்லி ஆட்டி என்ன இந்த முறக்குழம்பு வச்சு கொடுங்க ஆட்டி. புரியல, இந்த குழம்பு வச்சாருங்க ஆட்டி. என்ன குழம்பு தரணும்? முருங்குழம்பு. முருங்குழம்பு இல்ல, முருங்கக்காய் குழம்பு. முருங்கக்காய் குழம்பு வச்சு கொடுங்க ஆண்டி. ஏண்டி முத்துனக்காய்? முத்துனக்காய் இல்லது. அது என்னமா, நான் எப்படி குண்டா இருக்கு? நான் முத்தியா போயிட்டேன். இல்ல முத்து, நான் முத்துல இல்ல. அது மாதிரி அது உடம்பு ஊறிச்சு அவளுக்கு. உடம்பு ஊறிச்சா? சரி சரி, இது முருங்கெல்லாம் போட்டு அறுத்து போட்டு குழம்புல வைக்க முடியாது. நீ போய் ரெண்டு மாயலை நவதானியங்கள், ஒரு மஞ்சள் துணி, கொஞ்சோண்டு காணிக்க முடிஞ்சு. ஏ சவுண்ட குறமா? என்ன எதுக்குதான் அப்படி சவுண்ட் வைக்கிறீங்க? என்ன அப்ப போய் இதுல வச்சு கட்டி ஒரு குடிய பறிச்சு ஓடுனீன்னா முகூர்த்த காலாயிரும். வெள்ளையும் காவியும் மட்டும் அடிச்சு விடு. எப்படி ஆண்டி நான் சமைக்கணும் முகூர்த்த கால? நல்ல அறிவு இருக்கு தான். என்ன உடச்சா போட்டீங்க? அவங்க கம்மன் இருக்கு, எனக்கு தெரியாது. இப்ப நீங்க பழையபடியே ஒட்ட வச்சு கொடுங்க. எனக்கு பத்து நாள் பறிக்காம விட்டு அந்த முருங்கை மரம் மாதிரி ஆகி போயிருது. இது வேணா முடியும். ஐயோ சுட்டு கொடுங்க ஆண்டி, சுட்டாவது கொடுக்க. எல்லாத்தையும் சுட்டு கொடுங்க. நெருப்புல சுட்டோம்னா அது கொஞ்சம் வெந்து வெந்து அப்படியே பாப்கார்ன் மாதிரி வரும். பாரு இங்க பாரு, கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு இருக்கேன். கிள்ளி போட்ட சாம்பாரா? ஆமா, அவசரத்துக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் வணக்கிட்டு வரமிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு தாளி சுட்டு முடிச்சுட்டா பருப்பை வேக வச்சு தூக்கி ஊத்தணும்னா அவசர சாம்பார். அதான் வண்டிக்கார சாம்பார். ஏங்க ஆண்டி நீங்க இப்படி சமைக்கிறீங்க, வாய்க்கு ருசியா போடுறீங்க, ஆனா உங்களுக்குன்னு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அமைஞ்சு நல்லா மகமா இப்படி மரத காலி புள்ளத்துல நல்லா தான் இருக்கிறேன். நல்லா தான் இருக்கிறீங்க, இருந்தாலும் இப்படி ஒத்தையிலேயே இருந்து ஒத்தையிலேயே போயிருவீங்களான்னு பயமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆண்டி. மக்கள் பேசிக்கிறாங்க அப்படி. என்ன இப்ப நீங்க ஒத்தையிலே இருக்கீங்க இல்லையா? ஆமா, அதனால என்ன ஒத்தையா இருக்காது? எந்த நேரம் படுக்கிறது மட்டும் தான் தனியா படுக்கிற. அது வரைக்கும் என் கூட தானே கங்காறு குட்டி அடைச்சுட்டா நான் இருக்கு. நானே லைஃப் லாங் வர முடியுங்களா உங்களுக்கு? வராத போனதான் இப்பயே சொல்றேன். மாமாட்டிக்கிறியே அழிச்சுன்னு சொல்லாதீங்க ஆண்டி. வேற என்ன என் மருமம் இருக்கலாம், என் பேர இருக்கலாம், என் மாவன் தாய் அவங்க அவங்க இருப்பாங்க. நாளை கழிச்சு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னா யாரு யாரோ எதுக்கு இன்னொரு கல்யாணம்? அதான் வீட்டுல தான் இருப்பாங்க. எப்படிங்க ஆண்டி இப்படி சொல்றீங்க? வேற என்ன வேணும்? நம்ப முடியாது ஆண்டி. என்ன ஆண்டி நான் ஒண்ணு சொல்றது புரியலீங்களா? என்ன புரியல? சாடே பாரு, குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கு ஐயோ அப்படி இல்ல, அப்புறம் அப்படித்தான் இருக்கிற. அது நான் பிரசவ வார்டு போன மாதிரி போயிருக்கேன். இங்க இருந்தேன் ஆண்டி. அதுல கொஞ்சம் தாலி கட்டிட்டு கருவேப்பிலை போட்டாச்சு தாலிக்க. இந்த பருப்புல அஞ்சாறு போட்டோம்னா அப்படி பச்சையா இருக்கும் கொஞ்சம் பாக்க. அதுக்காக போட்டது சாம்பார் ரெடி. பருப்பு தாளிச்சு கொட்டிட்டோம்னு வச்சுக்க. ஆரம்பிச்சா அவ்வளவுதான். அஞ்சாறு தண்ணி கொண்டா. ஆமா ஏங்க ஆண்டி இவ்வளோ நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்க மருமக எதுவும் செய்ய மாட்டாரா? புரியல. எங்க அக்கா பேர் எதுவும் செய்ய மாட்டாரா? அவளும் ஜெர்ஜானா அது எதுக்கு வந்தியா வா வேலை முடிச்சுதா அதை பேசு. இல்ல வீட்டுக்கு வந்துட்டு உழ வச்சா சோறாக்கி சோறு திங்கிற, இல்லாட்டி வீட்டுல உழைய வச்சு விட்டு போற. உக்காருதியே நான் மேடையும் நீ கீழே தெரியும் அப்புறம் பாக்குறோம். இந்த சாம்பார் கை கம்மிங்க. இந்த கையில எத்தனை சாப்பாடு போட்டு? ஆமா என்ன முத்தமெல்லாம் கொடுக்கல, வேற எது வேணுமா? ஒரு 100 ரூபா காசு கொடுங்க ஆண்டி. எழுத்து இல்ல இந்த கடையில இந்த குச்சி இறந்த வலை இருக்கு பாருங்க, நீட்டு 10 குச்சி மாதிரி சாப்பிடலாம். இறந்த வலை 200 கிலோ இருக்கிற இறந்த வலைக்கு ஆசைப்படுத்தாலே பச்சை பிள்ளைங்க வாங்கி திங்கிறது. ஓடி பெரிய அடிச்சு போட்டு வரேங்க ஆண்டி. போவாது, போனாலும் அங்க இருக்காது. ஆமா அவ்வளவுதான். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நாகரிகமாக இறக்கிட்டோம்னு வச்சுக்கா. கை கண்ணு உப்பு பாரு, உப்பு பாரு. எனக்கு சுடுங்க ஆண்டி, இது எனக்கு பிடிக்காது, நான் போய்க்கு வரேன். ஏய் பாடியே வரல அப்பா, ஒரு வழியா ஒழிஞ்சு இல்லைன்னா போக மாட்டான். அந்த இடத்த விட்டு நவர மாட்டா, நம்மளை போட்டு பேரட்டிட்டு கிடப்பா. கிள்ளி போட்ட சாம்பார் வச்சோம்னா அப்படி ஒரு மனம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து நம்ம ஊர் சைடு கிள்ளி போட்ட சாம்பார் இருப்பாங்க, அப்புறம் நிறைய ஊர்ல வண்டிக்கார சாம்பார் இருப்பாங்க. என்னன்னா வெளியில பயணம் பண்றவங்க எல்லாம்
சும்மா ஒரு பருப்பு வேக விட்டு தக்காளி வதக்கி போட்டு அரைச்சி ஊற்றாம மசாலா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாம வரமளவா கிள்ளி போட்டு தாளிச்சோறது பேர் தான் வண்டிக்கார சாம்பார்ம்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாம் காய பறிக்கிறது போய் முருங்கைக்காய் பறிச்சுட்டு வந்துருக்கலாம் பாருமே. உலகத்தில் இப்படி ஒரு காயை பறிச்சுட்டு வந்து குழம்பு வைக்க சொன்ன ஒரு பொம்பளை வளர்த்தா இருக்கும். இவளுக்கு இந்த மாதிரி வேற நம்ம போட்டு விடணும் நம்ம குழம்பு. அவன் மண்டைய வாரத்து இன்னைக்கு அப்படியே ஆணி அடிச்சு இறக்குறாப்புல இப்படி இந்த ஒனிதா டிவி விளம்பரத்துக்கு வர மாதிரி இப்படி வச்சு விட்டுருப்பாரு ரெண்டு பேரும். ஐயோ நல்ல ஒரு சித்த பாக்குற மாமா நீங்க இருக்கு நிறைய ஆமா எங்க அக்கா பொண்ணு அக்கா பொண்ணு கட்டி கொடுத்தீங்கல்ல அவரு வீட்டுக்காரு பட்டாளத்துல வேலை போயிருக்காரு. பட்டாளம் அவரு அங்கதான் இருக்காரா? அவரு அங்கதான் இருக்க தெரியாதா? தெரியாது. அவங்க இப்ப வேற ஏரியா ஒர்க் நாங்க வேற அவரு காஷ்மீர் இருக்கும். காஷ்மீர் அவரு நீ காஷ்மீர் இருந்தா அவர் காஷ்மீர் வந்து பட்டாளம் இல்லை. பட்டாளங்கிறது இங்கிருந்து நேரம் அந்த இது இல்ல அதுதான் வெளியூர். வெளியூர் நீங்க வந்து நம்ம உள்ளூர்ல தான் இருக்கீங்க. ஓ அதனால அக்கா அம்மாவோட கத்தி கொடுத்தீங்கல்ல உழைக்காம இருக்குது. நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா அதுக்கு? ஏண்டி கத்துற அவன் அப்ப அந்த மாதிரி அவளை நான் லவ் பண்ணேன். ஆனா அவன் என்ன லவ் பண்ணல. ஏன் லவ் பண்ணல? அவன் பட்டாளத்துக்காரங்க கூட தான் போவேன்னு ஒரே கல்ல ஒத்த கல்ல நின்னான். அவன் அதனால தான் விட்டுட்டு ஓடிட்டான். என்னன்னா நீங்க வந்து கேட்டு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணிருக்கணும். எத்தனை நாள் அங்கேயே இருந்தாலும் என்ன பேச்சுவார்த்தையும் இல்ல. எப்பயாவது கனவு அவங்க அங்க போய்க்குன்னு ஏதோ கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்களா எனக்கும் தெரியல. அக்கா அம்மாவை வாழ்க்கை இப்படி கெட்டு போயிருக்கு எப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க? சரி வாசனை அவகிட்ட போய் கேட்போம். கேட்போம் நீங்க வந்து நாசுக்கா கேட்கணும். உங்க மாமா பையா இருக்கான் நீ அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து சொல்லு. அதுக்கப்புறம் நான் பேசுறேன். மிரட்டுவாங்க மிரண்ட கூடாது. அதுவே அவர் பட்டாளத்துக்காரர் இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ அவர் இருந்திருந்தா இப்ப அடிச்சு கிடிச்சு கொஞ்சம் அப்படியே பக்குவப்படுத்திருப்பாங்க. இப்ப வந்து ஆவேசமா வராங்க. ஓஹோ மூக்கணாங்க ஒரு போடாத மாதிரி ஓ இது மாடு மூக்கணாங்க ஒரு போட்டாதான் கை கைக்கு நிற்கும். இது போடாத போடாதனால குதிக்குது. இது கழுத்துல மட்டும் கவுர் இருக்கிறதுனால துண்டுது. அப்ப நம்ம மூக்குக்கு போடணும் போடணும். ஓகே ஓகேவா போட்டுருவோம் போட்டுருவோம். என்ன டயலாக் பேசலாம் வேகமா பேசுறா கேக்காது அங்க. அதாவது நான் என்ன சொல்ற
அப்படி பேசுங்க டோன்ல. மாமா சத்தமா பேசு மாமா, சின்ன மாமா. அடியே அக்கா அம்மாவளே, அக்கா அம்மாவளே சொல்லுதா மாமா, அக்கா அம்மாவளே சொல்லுதா மாமா. இருப்பது நல்லதல்ல, அது ஒரு பெண் வந்து கேட்க கூடாது போயில பக்கமா. அந்த அந்த நாளில வந்து புளிய மரத்தால அடிச்ச பொம்பளை இருக்கிறாங்க. என்ன இன்னைக்கு இது புளி கிடையாது, இந்த காட்டு அருமையை நான் விளக்க மாட்டேன். அடிச்சு ஆட்டி வந்தவங்கள பேசு கேட்கணும். என்னதான் அடிச்சு வேற பேர் வைக்க வேணாம், அந்த பேரு நல்லா தான் இருக்கலாம். சொல்லு இப்ப என்ன விஷயம். இப்ப நீ அதாவது சொல்லிருங்க, விஷயம் சொல்லிருங்க, மனசுல இருந்தது நீங்க சொல்லுங்க. நீங்க தனியா இருக்கிறது அவ ஒண்ணுக்கு பிடிக்கல. அப்ப சாவ சொல்லு, இது சத்தமா சத்தமா இந்தா சாமி நான் சொல்றத கேளு. மிலிட்டரிக்காரன் கட்டினது கழுத்துல, நான் இவளுக்கு இப்ப மூக்க நாங்க வந்து போடுறேன் போடுங்க. பேரம் பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தனியா இருந்தா இருந்தா மனவாசம் போனா உங்களுக்கு என்ன. வாங்க இந்த பக்கம் விளக்க மத்தில அழிக்கிறேன். எப்ப பண்ணிட்டு வந்திருப்பான் நடக்குதுமா இவனும், நல்லா கொலா புட்ட தீய வச்சாப்புல மொவரைய வச்சுக்கிட்டு வரட்டும் இருக்கேன். நீ போய் குழம்பு தாளிக்கிறேன்.